வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டியான நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போறோம் அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு ஃபஸ்ட் எடுத்து வச்சிடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அப்புறமா தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் முட்டைக்கோஸ் கேரட் பெரிய வெங்காயம் கேப்சிகம் அப்புறமா கொஞ்சமா பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை கழுவி எடுத்தாச்சு ஒரு கப் அரிசின்னா ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிடலாம் அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க காய் வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க ரொம்ப ப்ரௌனாக வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு வெந்திருக்க அளவுக்கு இந்த மாதிரி வதங்கினா போதும் அது கூட நம்ம கேப்சிகம் சேர்த்துடலாம் கேப்சிகம் வந்து இந்த இங்கே விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா பச்சை மிளகாய் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை குழந்தைங்களுக்கு செய்கிறேன்னா பச்சை மிளகாய் போடாமையே கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் அப்புறமா முட்டைக்கூஸ் கேரட் சேர்த்துருக்கேன் பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் பட்டாணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக அந்த காய்க்கு மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தாங்க நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் க காய் நல்லா வேகணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க நம்ம ஹோட்டல்லலாம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோன்னா காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்காது ஒரு மாதிரி நச்சு நச்சுன்னு தான் இருக்கும் சாதமுமே வந்து ட்ரையாக தான் இருக்கும் ஹோட்டலில் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா போதுங்க நல்லா குலைஞ்சிருக்காது ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது கரெக்டான பதத்தில் இருக்கும் அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபேனில் வச்சு எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சு எடுத்துகிட்டு இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இந்த சாதத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஹப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கும் இதிலே கொஞ்சம் சால்ட் ஆட் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் காய் ச காய்க்கு சால்ட்டு போடும்போது கொஞ்சமாக போட்டால் போதும் அப்புறமா எக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எக்கு நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு எக் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட நீங்கள் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து எக் சேர்த்துருக்கேங்க சிக்கன் கூட ஃப்ரை பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக பெப்பர் வந்து கொஞ்சமாக தூவி விட்டாச்சு பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காயும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நெல்லைப்பூணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்